அன்பார்ந்த நேயர்களுக்கு, இலங்கையில் வந்து இன்றைக்கி கடுமையான பஞ்சம் ஏற்பட்டிருக்கு. உண்ண உணவு இல்லை, மருந்து கிடையாது, எரிபொருள் கிடையாது, பெட்ரோலிய பொருள் கிடையாது, கேஸ் கிடையாது, மக்கள் தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதை கேட்ட தமிழகத்துடைய முதலமைச்சர் மாண்புமிகு MK Stalin வந்து உடனடியாக அந்த இலங்கை மக்களுக்கு உதவணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கொண்டு என்ன பண்ணுறாரு, மத்திய அரசிட்ட வந்து அதுக்கான ஒரு அனுமதி கேட்குறாரு. ஏன்னா நம்ம வந்து இந்தியாவில் உள்ள தமிழ்நாடு வந்து ஒரு மாநில அரசுங்கிறதுனால நேரடியாக வந்து ஒரு அடுத்த நாட்டுக்கு அனுப்பக்கூடாது, அதற்கு மத்திய அரசு அனுமதி வேணுங்கிறதுக்காக அனுமதி கேட்டு அனுமதியை வாங்குறாரு. அனுமதியை வாங்கிட்டு உடனே நாட்டு மக்கள்கிட்ட என்ன பண்ணுறாரு, நம்ம பக்கத்தில் இருக்க இலங்கை மக்களுக்கு வந்து உதவிக்கரம் நீட்டணும், உதவி செய்யணும்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே முதல் கட்டமாக 1 கோடி ரூபாய் திமுக தரப்பிலிருந்து அந்த முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு கொடுக்கப்படுது. அதே போல் எல்லா அரசியல் கட்சிகளும் MLAக்கள் MPக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, அள்ளி கொடுக்குறாங்க. இப்போ முதல் கட்டமாக என்ன பண்ணுறாரு, இவர் வந்து 40,000 டன் அரிசி, 500 டன் பால் பவுட்ரு, மருந்து பொருட்கள் இதையெல்லாம் வந்து ஏற்றுமதி பண்ணுறாங்க இலங்கைக்கு. அப்போ ஒரு பையில் பேக் பண்ணுறாங்க. இதில் உள்ள விசேஷம் என்னென்னா, இலங்கையை வந்து தத்து எடுத்தால் எப்படி ஒருத்தர் செய்வாரோ அதே மாதிரி அடுத்த நாட்டில் உள்ள மக்களை காப்பாற்றணுங்கிற உணர்வோடு இந்த இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் உள்ள MK Stalin அவர்களுக்கு மட்டும்தான் உடனடியாக இந்த எண்ணம் வந்திருக்கு. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, இதை வந்து பேக் பண்ணுறாரு. ஏற்கனவே வந்து பல நிவாரண கட்டங்களில் ஏற்கனவே முன்னாடி ஆட்சி அமைஞ்சிக்கிட்டு இருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சியில் வந்து என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி நிவாரணப் பொருள் கொடுக்குறப்ப அதில் வந்து அப்போது இருந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய படத்தை போட்டு என்ன பண்ணாங்க, கொடுத்தாங்க. ஆனால் இப்போ இவர் எப்படி அனுப்பிச்சிருக்காருன்னா, ஒரு வெள்ளை பை, அந்த பையில் என்ன எழுதியிருக்கு தெரியுமா, தமிழ்நாட்டு மக்களிடம் இருந்து அன்புடன். பாருங்கள், ஒரு அருமையான வாசகம். இதை யார் உங்களுக்கு தர்றோம், தமிழ்நாட்டு மக்கள் அனுப்பிச்சிருக்கோம் அப்படிங்கிறத போல்டாக எழுதியிருக்கிறாரு. தமிழ்நாட்டு மக்களிடம் இருந்து அன்புடன், அந்த அரிசி மூட்டையில் தான் எழுதியிருக்கோம். ஒரு பக்கம் வந்து தமிழ்நாடு அரசுடைய சிம்பிள் அந்த எம்பளம் போட்டிருக்கோம், இன்னொரு பக்கம் வந்து மத்திய அரசுடைய எம்பளம். ஏன்னா நம்ம ஒரு அந்நிய நாட்டுக்கு போகிறதுனால இது எந்த நாட்டிலேருந்து போகிறதுங்கிற ஒரு இலட்சியை காட்டணுங்கிறதுக்காக மத்திய அரசுடைய எம்பளம், இந்த பக்கம் தமிழ்நாடு அரசுடைய எம்பளம். நடுவில் இருக்கிற வாசகம் பாருங்கள், மிக அருமையான ரத்தன சுருக்கமான வாசகம். தமிழ்நாட்டு மக்களிடமிருந்து அன்புடன் அப்படி போட்டு கீழே ஒரு மூலையில் சின்னதாக MK Stalin தமிழ்நாடு முதலமைச்சர், அவருடைய படம்லாம் கிடையாது. இப்போ அதை பார்த்த உடனே இலங்கையில் வந்து பசியால் வாடுற மக்களுக்கு இந்த பை கிடைக்கிறப்ப அவங்க பார்ப்பாங்க, தமிழ்நாட்டு மக்களிடமிருந்து அன்புடன். அப்போ தம்மளை பாதுகாக்கிறதுக்கு பக்கத்தில் உள்ள தமிழ்நாடு இருக்குங்கிற ஒரு தன்னம்பிக்கை தைரியம் வந்து அந்த மக்களுக்கு வந்து ஒரு தெம்பை கொடுக்கும் பார்த்தியலா. இந்த சிந்தனை வந்தது தான் முதலமைச்சர் MK Stalinை வந்து உலகமே பாராட்டக்கூடிய ஒரு முதலமைச்சர்னு சொல்கிறது. அப்போ அந்த மக்கள்லாம் வந்து என்ன ஒரு அனுப்புறாங்கன்னா அங்கே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக இப்படி ஒரு MK Stalin போன்ற ஒருத்தர் வந்து இலங்கைக்கு வந்து அதிபராக இருந்தாருன்னா நம்ம நாடு எவ்வளவு சிறப்பாக இருந்திருக்கும். ஏன்னா மிக அழகான நாடு இலங்கை, ஒரு தீவுக்குள்ளே ரொம்ப எழில் மிகுந்த சுற்றுலாத்தலமாக இருந்த நாட்டை இந்த ராஜபக்ச சகோதரர்கள் வந்து இன துவேச ஆட்சி போட்டு அங்கே சண்டை சச்சரவுகளை உண்டாக்கி தன் நாட்டு மக்களை அழிக்கிறதுக்கே இந்த காசுகளை பூரா அடுத்த நாட்டுகளை கடனை வாங்கி அந்த நாடை குட்டிச்சவராக்கிட்டு எந்த வித வளர்ச்சியும் இல்லாமல் ஆளாக்கிட்டாங்க. ஸ்டாலின் போன்றவர்கள் வந்து அந்த நாட்டுக்கு வந்து அதிபராக இருந்தால் எவ்வளவு சிறப்பாக இருந்திருக்குன்ட்டு அந்த நாட்டு மக்கள் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அப்படிப்பட்ட அந்த மக்கள், வாடக்கூடிய அந்த மக்கள், பசியால் துடிக்கக்கூடிய மக்கள், மருத்துவத்துக்கு மருந்து கிடைக்காம தடுமாறுற மக்களுக்கு இந்தியாவிலேருந்து போகிற இந்த பொருள், அது என்ன சொல்லுது, பொருள் கொடுக்கறது மட்டும் இல்லை ஒரு செய்தியை சொல்லுது, உங்களுக்கு நாங்கள் வந்து ஆதரவுக்கார நீட்டுறோம் அப்படின்னு, உங்கள் மேலே எங்களுக்கு என்றைக்குமே அன்பு இருக்கிற மாதிரி அந்த ஒரு வரியில் சொல்கிறாரு பாருங்கள், தமிழ்நாடு மக்களிடமிருந்து அன்புடன் அப்படின்ற ஒரு வாசகத்தோடு போகக்கூடிய பொருள்கள் வந்து அந்த இலங்கை மக்களுடைய வயிற்று பசியை மட்டும் தீர்க்காது, அவர்களுக்கு ஒரு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்குங்கிற ஒரு நல்ல செய்தியை இன்றைக்கி எல்லா அரசியல் நோக்கர்களும் சொல்கிறாங்க. எதை செஞ்சாலும் ரொம்ப சிறப்பாக செய்யக்கூடிய இந்த தமிழ்நாடு முதலமைச்சர் MK Stalin அவருடைய செயல்களை வந்து இன்றைக்கி எதிர்கட்சியில் உள்ளவங்களும் பாராட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம், அவருடைய சேவை சிறப்பான சேவை. இதனால் இந்திய மக்கள் மேலேயும் குறிப்பாக தமிழ்நாட்டு மக்கள் மேலேயும் இந்த இலங்கை மக்களுக்கு உள்ள பாசம் அதிகமாகும். உலகத்தில் உள்ள எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, ஒரு சிறப்பான பார்வை நம்ம மேலும் பார்ப்பாங்க. நம்மளுக்குள்ள மரியாதையை வந்து மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் MK Stalin அவர்கள் மூலமாக நமக்கு அதிகமாகுதுங்கிற நல்ல செய்தியை தான் சொல்கிறோம். இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் இந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இதே போன்ற செய்திகள் உடனுக்குடன் உங்களுக்கு வர்றதுக்கு நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்திகளும் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். இன்றைமணிந்திருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.